ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போரும்னா சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு டீத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் என்னடா டீத்தூள் போட்டு அந்த தண்ணியை வா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வெள்ளை கொண்ட கடலையே நைட்டே ஊற போட்டுட்டேன் இப்போ காலையில் எடுத்து அதை கழுவிட்டு ஒரு குக்கரில் அதை மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அது கூட பூண்டு மிளகு ஏலக்காய் பட்டை லவங்கம் அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் அது கூட சேர்த்து வேக வைக்கலாம் பூண்டு மிளகு ஏலக்காய் பட்டை லவங்கம் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்கலாம் இப்போது அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு டீ வே அந்த டீ தண்ணியை வடிகட்டி இதில் ஊற்றிடலாம் ஊற்றி இதை நல்லா வேக வைங்க குக்கரோட லிட் போட்டுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வரட்டும் அந்த க சன்ன கடலை வந்து நல்லா வெந் கையில் விரலில் வச்சு அமுக்குனால் அமுங்கிற அளவுக்கு நல்லா வெந்துடணும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் ஒரு அஞ்சு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் விழுதா இப்போ நாலு விசில் வந்துருச்சு இங்கே பாருங்க சன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அதை அதில் போட்டுடலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா டக்குன்னு கருகி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக அப்பப்பப்போ கேலரி கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த பச்சை வாசனை போய் நல்லா ரெட் கலரில் வரும் அப்போ தான் அந்த சன்னா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ரெட் கலரில் வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கணுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கூட சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி அது கூட பச்சை மிளகா ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போக சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நல்ல அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் அடிப்பிடிக்கக்கூடாதுன்னா வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதை வேக வச்ச சன்னா மசாலாவை இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை எங்களுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தின்னா அது வெந்தயக்கீரை தாங்க காஞ்ச வெந்தயக்கீரை அப்புறம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிள கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டிம்மில் வச்சுட்டு அடுப்பை பண்ணிடலாம் நம்மளுக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடும் இது சப்பாத்தி கூடை பூரி கூட இல்லாட்டினா ப்ரெட் டோஸ்ட் பண்ணிங்கன்னா நடுவில் ஸ்ப்ரெட் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த மா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜன்னா மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ